ஹை ஸ்டூடெண்ட்ஸ் மை நே முருகபாண்டியன் தமிழ்நாடு சிலபஸில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் யூனிட் ஃபோர் ஜாமட்ரி ஓகே அதில் நம்ம எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒனில் சிக்ஸ்த்து சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அட்ஜஸன் ஃபிகர் ஓகே ஒரு டயக்ராம் இங்கே கொடுத்துருவாங்க ஓகே டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசிபி ஓகே ட்ரையாங்கிள் ஏசிபி இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இது ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா ஏபிக்யூ ஓகே இங்கே பாருங்கள் இது செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் சரி இந்த செகண்ட் ட்ரையாங்கல் சரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சொல்லிட்டாங்க சிமிலர் ட்ரையாங்கிள் இதுதான் இது மாதிரி போட்டால் என்ன அது சிமிலர் சிம்பிள் சிமிலர் ட்ரையாங்கல் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஓகே இஃப் இதில் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பிசியின் கொல்ட்டு எயிட் சென்டிமீட்டர் இந்த பி பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்லருந்து க்யூ பாயிண்ட் வரைக்கும் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பி பாயிண்ட்லேருந்து க்யூ பாயிண்ட் வரைக்கும் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பி இருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்டு ஏ பாயிண்ட்லருந்து பி பாயிண்ட் வரைக்கும் ஏ இருந்து பி பாயிண்ட் வரைக்கும் டூ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபைண்டு சிஏ ஃபைண்டு சிஏ அண்டு ஏகூ சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸு ஏ பாயிண்ட்லேருந்து கியூ பாயிண்ட் வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டரில் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டூ வேஸில் நம்ம ஃபைன் பண்ணலாம் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கலும் சிமிலர் ட்ரையாங்கல்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே எப்படிங்க சார் ஒர்க் அவுட் பண்ணுறது அதை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க ட்ரையாங்கிள் ஏசிபி சிமிலர் ட்ரையாங்கிள் ஏபிக்யூ ஓகே கொஸினில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சிமிலர்னு ப்ரூஃப் ஒன்றை தேவை இல்லை ஏன்னா கொஸின்லேயே அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையங்கல்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டூ லெட்டரையும் செகண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூ லெட்டரையும் ஏசிபை ஏபி ஓகே இஸ் ஈக்வல் டு அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டு டூ லெட்டர் சூஸ் பண்ணுறோம் பை பிக்யூ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பை ஏக்யூ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டூ ட்ரையாங்கல்ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேசியோவை ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம் கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னாக்க த்ரீ ரேஷியோஸ் வரும் ஓகே ரைட் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஏசியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் ஏ பாயிண்ட்லருந்து சி பாயிண்ட் ஏசியோட வேல்யூ தெரியாது அதுதான் நான் அது கண்டுபிடிக்கணும் அதனால் அப்படி எழுதிக்கலாம் அடுத்து ஏபியினுடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏ இருந்து பி பாயிண்ட் வரைக்கும் டூ பாயிண்ட் எயிட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து நெக்ஸ்ட்டு சி இருந்து பி பாயிண்ட் வரைக்கும் சி பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் எயிட் சென்டிமீட்டர் அடுத்து பி பாயிண்ட்லேருந்து கியூ பாயிண்ட் வரைக்கும் ஃபோர் சென்டிமீட்டர் அடுத்து ஏ பா ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவு அடுத்து பாருங்கள் ஏ பாயிண்ட்லேருந்து கியூ பாயிண்ட் வரையும் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஏசி ஃபைன் பண்ணணும் ஏ க்யூவும் நம்ம என்ன பண்ணணும் ஃபைன் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏசி பை டூ பாயிண்ட் எயிட் ஈக்குவல் டு எயிட் பை ஃபோர் இது ஒரு பார்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் எயிட் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை ஏக்யூ ஓகே இப்போ இதில் ஒன் டூ சார் இது ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஏசி ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ பாயிண்ட் எயிட் லெஃப்ட் சைடில் பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட் வந்து டிவைடில் இருக்குது அப்போ ரைட் சைடு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்போ ஏசி இஸ் ஈக்வல் டு டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனுக்கு சிக்ஸு ரிமைனிங் ஒன் இருக்குது ரிமைனிங் ஒன் இருக்கு சரியா அடுத்து டூ டூ சார் ஃபோர் ஓகே டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஓகே ஒரு டிஜத்திலேயே நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும் அப்போ ஏ பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட் வரையும் நமக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேசியோவை ஈக்குவல் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏக்யூவோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் சார் ஃபோரு டூ ஃபோர் சார் எயிட்டு ஏகியூ டூ இருக்கிற ப்ளேஸில் கொண்டு வந்துடலாம் டூவை வந்து ஏகியூ இருக்கிற ப்ளேஸில் கொண்டு வந்துடலாம் ஏகியூ is equal to சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் 2 பை டூ ஓகே ஒன் டூ சார் டூவா த்ரீ டூ சார் சிக்ஸா இங்கே பாயிண்ட் இருக்கா அந்த பாயிண்ட்டை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து ஃபைவ்ல எத்தனை டைம்ஸ் 2, டூ டூ சார் ஃபோரு ரிமைனிங் ஒன்னு ஆல்ரெடி பாயிண்ட்லாம் இருக்குது ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் டெனில் பார்த்தீங்கன்னா டூ வந்து ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் அப்போ ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகே இந்த ரெண்டு ஆன்சர் தான் நம்மளை இந்த சம்பளம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த வேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவை நம்ம ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஏசியோட வேல்யூவும் ஏகியூவோட வேல்யூவும் ஃபைன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பாருங்களேன் இப்போ இதில் இந்த எயிட் ஃபோர் இது ரெண்டையும் பாருங்கள் இந்த பிசி சைடோட மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ட்ரையாங்கிளில் இந்த பிசி சைடோட மெஷர்மெண்ட்டு எயிட்டு அதே மாதிரி இந்த செகண்ட் ட்ரையாங்கிளில் இந்த பிக்யூ சைடோட மெஷர்மெண்ட்டு ஃபோர் சென்டிமீட்டர்னு இருக்குது ஓகே இப்போ எயிட் எயிட் ஃபோர் ஓகே இப்போ இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இப்போ எயிட்டை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது எயிட்டில் ஆஃப் வேல்யூ தான் என்னது ஃபோர் ஓகே அப்போ இந்த சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு பிக்யூ பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிக்யூவாக வரும் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பிஏவோட மெஷர்மெண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ எயிட்டில் ஆஃப் தான் ஃபோர் வந்திருக்கு அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல ஆஃப் வேல்யூ வந்து டூ பாயிண்ட் எயிட் வருமானு கேட்டால் வராது அப்போ இந்த ஏபிக்கு கரஸ்பாண்ட் சைடு எது எதுவாக இருக்கும் இப்போ இந்த பிசி சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து எது அப்படின்னாக்க இந்த பிக்யூவாக இருக்கும் ஓகே இந்த எயிட்டில் ஆஃப் வேல்யூ ஃபோரு அதே மாதிரி இப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவில் ஆஃப் வேல்யூ வந்து டூ பாயிண்ட் எயிட் வருமானு கேட்டால் வரல ஓகே வராது அப்போ இந்த இந்த சைடு இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சைடு இருக்குல்ல ஏபி சைடு இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு எதுவாக தான் இருக்கும் அப்படின்னாக்க இந்த ஏக்யூவாக தான் இருக்கும் இது வரல அப்படின்னாக்க இந்த ஏ ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரையும் இந்த சைடு வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடு தான் வரும் ஆஃப் வேல்யூ அடுத்து இந்த இந்த இருந்து பா இந்த ட்ரையாங்கல்லேருந்து பார்க்கும்பொழுது இப்போ பாருங்களேன் ஃபோரோட டூ டூவை மல்பிளை பண்ணால் தான் எயிட் வரும் ஓகே அப்போ இந்த டூ பாயிண்ட் எயிட்டோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கில் எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஏசியாக தான் இருக்கும் அந்த டூ பாயிண்ட் எயிட்டோட டூவை மல்டிபிள் பண்ணால் ஏசி வரும் ஓகே அப்போ இது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னாக்க இந்த ஏசியாக தான் இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் இங்கே வேல்யூ அப்ளை பண்ண பாருங்கள் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவை கரெக்டாக நம்ம எழுதலாம் இந்த டூ சிமிலர் இருந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவை எழுதலாம் எழுத முடியும் ஓகே ரைட் இப்போ இதில் பாருங்களேன் ஏசியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அடுத்து ஏ ஏ கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல ஆஃப் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவாக இருக்கும் இந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் ஆஃப் வேல்யூ என்னென்னா டூ பாயிண்ட் எயிட்டாக இருக்கும் அதே பிக் ட்ரையாங்கல்லருந்து சுமால் ட்ரையாங்கல் வேல்யூ செக் பண்ணும்பொழுது ஆஃப் வேல்யூ வரும் எயிட்டில் ஆஃப் வேல்யூ ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல ஆஃப் வேல்யூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் ஆஃப் வேல்யூ டூ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அதே இந்த ஸ்மால் ட்ரை இருந்து பிக் ட்ரேங்களுடைய மெஷர்மெண்ட்டு செக் பண்ணும்போது டூவால் மல்டிபிள் பண்ணணும் ஃபோரோட டூ வம்ப்ளை பண்ணா எயிட் வரும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ வம்ப்ளை பண்ணால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் டூ பாயிண்ட் எயிட்டோட டூ அம்ப்ளை பண்ணால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் வரும் ஓகே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்க இதை யூஸ் பண்ணியும் சொல்லி தருவாங்க அப்படிலாம் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால் இது மாதிரி எழுத முடியும் ஓகே அதான் இப்போ நான் சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிம்பிளாக இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் வெரி கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பெல் சம்பளம் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க மட்டும் ரெட் கலர் கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லைக் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஷேர் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணலாம் க்ளிக் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ டு ஆல் யுவர் சி நெக்ஸ்ட் வீடியோ